குழந்தைகள் அப்படி சோஸ்திர பாடங்கள் எல்லாம் சொல்லிட்டு பஜனையும் பண்ணிட்டு என்றைக்குமே நல்ல விஷயம்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், இன்னும் ஆகாததாகவும் இருக்கும். பொதுவான சித்தாந்தம் தான் இது. எங்கேயுமே உபன்யாசம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம சௌக்கியமாக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம் நினச்சி நம்ம சௌக்கியமாக சொல்லிகிட்டு இருப்போம். அவளுக்கு அதுதான் சௌக்கியமாக இருக்கும், நல்லா சுஷுப்தியில் போய் இருந்துட்டு இருப்பாள். ஏன்னா எம்பெருமான்கிட்ட இருக்கிறாள்னா, அதனால் அவளுக்கு நல்லா எம்பெருமான்கிட்ட சொல்கிறதுனால எம்பெருமான்கிட்ட உட்காந்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி காலக்ஷேபாதிகளும் இப்படி நடக்கும். காலக்ஷேபம் நல்லா ரொம்ப ரசமாக சொல்லிகிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, சொல்கிறவாளுக்கு தான் ரசம், என்றைக்குமே கேட்குறவாளுக்கு அப்படி தான் இருக்கும், அது வேறு ரசமாக இருக்கும். அதனால் நல்லா சௌக்கியமாக ஆடும் அது. ஜம்முனு நித்ராம் தேவீம் சரணமகம் பிரபத்தியேன்னு அதுக்கு தனியாக ஒரு சூத்தம் சொல்ல வேண்டியதுதான், வேற வழி. அந்த ரீதியில் பஜனை பஜனை பஜனைன்னு பஜனைன்னு ஒரு சம்பிரதாயம் தனியாக வச்சுட்டான். பஜனை சம்பிரதாயங்கிறது தனியும் கிடையாது. நாமாவலி என்பது ஆயிரம் நாமம் சொல்லி ஆயிரம் நாமம் சொல்லி தாயார் வந்து நாமாவலியை சொல்லுங்கோனே தாயார் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கான். கேசவான்னு மூணு இடத்துல சொல்கிறான், மாதவான்னு மூணு இடத்துல சொல்கிறான், கோவிந்தான்னு மூணு இடத்துல சொல்கிறான், நாராயணான்னு மூணு தடவை சொல்கிறான். கோவிந்தான்னா எல்லா பாபமும் போயிடுறது, கேசவான்னா எல்லா பயமும் போயிடுறது, நாராயணன்னா அதுக்கப்புறம் என்ன பாபமும் பயமும் போயிடுதுன்னா வேற என்ன? இந்த தாமச பிரகதிகளான நமக்கு அந்த விரோதிகளான அசத்வகுணம் இதெல்லாம் போயிடுதுன்னா வேற என்ன கிடைக்கும்? சாட்சாத் நாராயணனே என்பதாக, நாராயணனே நமக்கே பிறகு தருவான். அந்த ரீதியில் இந்த குழந்தைகள் ரொம்ப என்ன சோஸ்திர பாடங்கள்லாம் சொல்லி பஜனையும் பண்ணிட்டு போயிருத்துங்க. விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்க விட்டல பாண்டுரங்கன்னு ரொம்ப நாளாக படித்து நம்ம எத்தனால நினச்சிருந்தோன்னா விட்டலன் வேற ரங்கன் வேறன்னு நினச்சிருந்தோம். இல்லை, கிருஷ்ணனும் அவனே ரங்கனும் அவனே. பையோயோ துயில் கொண்ட பரம்பரனே, அந்த எம்பெருமான் தாயா கோதாசுதி சொல்றா, புருஷ புராணா. எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா புருஷ புராணா, புருஷர்களுக்கெல்லாம் மூத்தவன், பணிந்தவர் தம்மருளால் தேமலர் சேவடி சேர்ந்து. எப்பேற்பட்டுதான அந்த திருவடி, தேனை சொரியும் மலர் உன்னே ஒண்ணுதான். எல்லா மலர்லையும் தேன் இருக்கலாம், ஒரே ஒரு மலர் தான் தேன் சொரியும். அது எந்த இடம்னா செந்தாமரை, செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப. அந்த செந்தாமரை, அந்த செந்தாமரை பூவில் அந்த தேனாகிய மகாலட்சுமி அங்கே வீற்றிருக்கார். அப்பேற்பட்டதான உன்னமா ஸ்திதி. அது மாதிரி ஆச்சாரியனோட திருவடிவாரமும் சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது. தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்தவர் தம்மருளால் நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி. எப்பேற்பட்டதான நம்பி, நாவலரும் தென் வடமொழி வேத வேதாந்தங்கள் எல்லாத்தையும் அந்த வடமொழி வேதமான ரிக்யஜுசாமங்கிறதுனால ஹயக்ரீவனோட கிருபாகராஷத்தினால முழுக்க அதை அன்வித்தார். தென் வடமொழி ஆச்சாரிய பக்தி இருந்ததனால் அந்த ஆச்சாரிய பக்திக்கு மெச்சி ஆழ்வார் கொடுத்த அனுகிரகம் தென் வடமொழி தென்மொழி. அப்படி தேசிக பிரபந்தன் பிரபந்தத்துக்கு ஈடாக, நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு ஈடாக ஒரு பிரபந்தத்தை ஒருவர் பண்ணுகிறார்னா சாதாரண விஷயமா? ஆழ்வாரோட பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு, அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. பாஷ்யக்காரோட பரிபூர்ண அனுகிரகம், அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. நாவலரும் தென் வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி, அப்படி வேத வேதாந்தங்களிலிருந்து ரசார்த்தங்களை கிரகித்து கூடியவர், கிரகித்து கொண்டவர். காவல தூப்பல் குலத்தரசே, யார் நமக்கு காவலராக இருக்கக்கூடியவர்? தூப்பல் குலத்தரசே, அந்த தூப்பல் நகரில் இருக்க அந்த ராஜாதான்
தேசிக ராஜா தான் நீங்கள் காவலனாக இருந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்கிறாரா? இன்றைய பாசுரத்திலையும் அப்படி தான் ஆண்டாள் காமிச்சு கொடுக்குறார். பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகன்னாத மாகமோகம் பிரசாதேதி சூதிகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதியும் எம்பெருமானாரை பற்றி முந்தான் நாள் பார்த்தோம். யோனித்தியம் வச்சது முன்னை வினைகளை பூமன்ன மாது புரந்திய மார்பன் என்பதாக எம்பெருமானோட அருமை பெருமைகளை ரசித்தோம். அந்த ரீதியில் பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகன்னாத மாமகம் பிரசாதேதிய சூதிகி சுவாதீன பதிகாம் ஸ்ருதிம். பிரசாதேதிய சூத்தி, எந்த சுத்தி, எந்த ஸ்ருதி வாக்கியங்கள், எந்த பிரமேயங்கள், எந்த பிரமாணங்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ரூபமாக நமக்கு அனுகிரகிக்கப்பட்டதோ ஸ்வாதீனபதிகாம், அதை தன் சுவாதீனத்தில் ஆதீனத்தில் கொண்ட சுவாமி தேசிகன். பிரசாததிய சூத்திகி, வேதம் என்கின்ற ஸ்ரீயை அலங்கரிக்கிறதோ, எதை அலங்கரிக்கிறது அப்படின்னா, லக்ஷ்மண முனிஹி அந்த ராமானுஜ முனி, ஒரு நிமிஷம் வரும் அத நாராயணா, சரி ஸ்வாதீனபதிகாம். அப்படி சத்தியான கிரந்த ரசார்த்தங்களை தன்னுடைய ஆதீனத்தில் கொண்டவர். சுதீம் பிரசாதயதீம், அந்த ஸ்ருதிங்கிற வேத வாக்கியத்துடைய உடையவளான அந்த ஸ்திரீயை எது அலங்கரிக்கிறது? லக்ஷ்மண முனிஹி. பகவத் ராமானுஜர் என்பவருடையதான கிரந்தங்கள் அப்படி காண்பித்து குடிக்கிறார். எப்படி காண்பித்து குடிக்கிறது, எது அலங்கரிக்கிறதுனா, இப்படி 9 கிரந்தங்கள் நமக்கு பண்ணி கொடுத்தாரே அந்த ரீதியில். மாமகம் பிரணாமம், மாமகம் பிரணாமம், பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி. அப்பேற்பட்டதான பகவத் பாஷ்யக்கார் திருவடி வாரத்தில் பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி, மாமகம் நான் பணிகிறேன் என்பதாக சொல்றாராம். சுவாதீனபதிகாம், ஒரு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு வார்த்தை சுவாதீனபதிகாம். சுவாதீனபதிகாம்னா கிரந்தங்களுக்கு அப்படி அர்த்த புஷ்டியை தரக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய ஒரு அனுசரணையான கிரந்தங்கள் என்பதான ஒரு அர்த்தமாம். அது வாசவம் சுவாமி, அது என்ன சுவாதீனபதிகாம் புருஷான்லாம் இல்லையா, உம்நாட்டி தான் கிடைச்சால அப்படின்னா, ராஜாக்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ராஜாக்களுக்கெல்லாம் பல மனைவிமார்கள். தசரதனையே எடுத்துருப்போம், 3 பேரை தவிர எத்தனையோ பேர் இருந்திருக்கான். நமக்கு தெரிஞ்சது 3 பேர் தான், கைகேயி சுமித்ரா கௌசல்யா, அவளை தான் தெரியும், வேறு யாரும் தெரியாது. ஆனால் அவன் நூற்றுக்கணக்கான பெண்டியர் வச்சுருந்தான், எல்லாருக்கும் குழந்தை பிறந்தது. தசரதன் மலடன் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறந்தது. அதெல்லாம் ராஜ்யம் ஆள முடியாது. பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்தாலொழிய வேற யாருக்கு பிறந்தாலும் ராஜ்யம் ஆள்வது என்பது முடியாது. அதனால தான் விதுரர் கீழே உட்கார்ந்துருந்தார், மந்திரியாக உட்கார்ந்துருந்தார். அப்படி சுவாதீனபதிகாம், மகாராஜாக்களுக்கெல்லாம் நிறைய ராணிகள், இந்த ராணிகளில்
பட்டத்து ராணி தான் முக்கியம். பட்டத்து ராணிக்கு சேடிகள்லாம் உண்டு, கூட வருவா. அந்த காலத்துலலாம் அப்படிதான், பட்டத்து ராணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அவளோட நண்பர் குழா மேலாம் அவளோட வந்துடணும். அதனாலேயே பாதி பேர் இவனுக்கு மனைவியெல்லாம் ஆகிடுவா ராஜாவுக்கு. வேற வழி கிடையாது, என்ன பண்றது. கல்யாணமாயிருந்தா புருஷனோட இருப்பா, அது வேற சமாச்சாரம், அதுவும் உண்டு. கல்யாணமாய சேட்டிகள் இருந்தான்னா அவாவ புருஷனத்தோட கொடுத்தன்னு நடத்தலாம், இல்லைன்னா விடமாட்டான் ராஜாக்கள். ஏன்னா நம்ம ஆம்பளை அவ்வளோ நல்லவா, என்ன பண்றது. புருஷன்லாம் அவ்வளோ புருஷ புராண அப்படி ரொம்ப அவளோட புராணங்கள்லாம் அவ்வளோ வசதியானது. இந்த ராஜா என்ன பண்றான், இந்த பட்ட மகிஷிக்கு ஒரு சேடியை நியமிக்கிறான், அவள்கிட்ட சொல்லிவிடுறான், நீதான் இவளுக்கு பொறுப்பு. அவளை பார்த்தா மகாராணி மாதிரி அப்படி சொன்ன சொல்றோம்னு, மகாராஜா மாதிரி இருக்கா, அவ பெரிய ராணி மாதிரி வராளே. வரச்சே நம்ம சொல்லிட்டே இருப்போம், இவ என்ன பெரிய ராணியா, என்ன ராணி மாதிரி வர்றாளே அப்படின்னா, ஒரு தோரணையில் வர லட்சணம், அங்க லட்சணங்கள், அவய லட்சணங்கள், நடந்து கொள்ளும் முறைகள், அதெல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு அது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என்னன்றதுனா, நம்ம பெரியவாள்லாம் உட்காந்துருக்கோம், இப்படி பதவியெல்லாம் வராளே, பெரிய ராணியாவா அப்படிமா, அது மாதிரி பெரிய ராஜான்னு நினைப்போம். உனக்கு சொல்லும் புருஷன்லாம் அப்படிதான் சொல்லுவான், இத்தனை பேர் புருஷ புராண இந்த கழங்கோஷிலாம் உட்காந்துருந்தா பார்த்துட்டு என்ன பெரிய ராஜான்னு நினைப்பேன், இத்தனை பெரிய இருக்கா, கொஞ்சம் மட்டு மரியாதை வேண்டாம், அடங்கி வர வேண்டாமா அப்படின்னு பாரு. சுவாதீன பதிகாம் அப்படி ஒரு சேடி இருப்பார். அந்த சேடியை என்ன பண்ணுவா, சேடிக்கு பேர் என்னன்னா சைரந்தரி. மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம், சைரேந்திரியை பார்த்துருக்கோம். அந்த ரீதியில் சைரந்திரி, திரௌபதியே சைரேந்திரியாக இருந்தவ தான். சைரந்திரின்னா ராணியை எவ்வளவு தூரம் முசத்தக்கூடியவளோ வரும் அவளுக்கு அது பெருமை. ராணியை பார்த்தா ராணி மாதிரி இருக்கணும், அப்படி அவள் வேலைக்காரி மாதிரி இருக்கக்கூடாது, வேலைக்காரி மாதிரி தான் யாரான் நம்புவாளன்ன, அப்படி கம்பீரம் இருக்கணும். அப்பேற்பட்டுதான ஒரு வசத்தியான நாசுக்கானு சொல்லுவா, நாசுக்கான சிற்ப வேலையெல்லாம் சொல்லுவா, ரொம்ப நாசுக்காக வேலை பண்ணியிருக்கான் அப்படின்பா. அந்த மாதிரி பார்த்தாவே அந்த கைங்கரியம் என்னென்னா, தலைவாரி விடுறது, நேர்த்தி பண்ணுறது விடுறது, இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு நம்ம முன்னாடி பண்ணுறோமே, நேர்த்திக்கு நான் பார்த்த பொண்ணா அது தெரியலையே, அவன் சந்தேகமாக இருக்கு, நான் பார்க்கச்சே அப்படி பார்க்கலையே இந்த பொண்ணு, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது, வேற யாரையும் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாள், ஒரு நிமிஷம் கொஞ்சம் நடக்க சொல்லி பாருங்க, ஏதாவது நொண்டியா மரமா இருந்தாலும் நம்ம தான் கட்டிட்டு போறாள், நேத்திக்கு ஒரு பொண்ணு பார்த்தோமே இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காள் அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ மேக்கப்பு அந்த ரீதியாக. சைரேந்திரின்னா அதான் காரியம். அப்படி என்ன பண்ணுவான், நல்ல தைலங்கள்லாம் தடவி விட்டு நேர்த்தியாக செக்கு எடுத்து வகுடு எடுத்து, இந்த காலத்து கிலோ என்ன விலை நான் எடுத்து வந்து வகுடு எடுக்கிறதுங்கிறது, வகுடு எடுத்தாலே சொல்லுவாளாம் குலப்பெருமையை சொல்லுவாராம், அந்த நேர்த்தியான வகுடை பார்த்தாலே இது அவாத்து பொண்ணுனா இது அப்படின்பாலாம். இந்த காலத்தில் முகத்தை பார்த்து கூட அடையாளம் சொல்ல முடியறது இல்லை, என்ன பண்ணுறது, இவாத்து பொண்ணா அவாத்து பொண்ணான்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் இந்த வகுடை பார்த்தே சொல்லுவாலாம், இது அந்தாத்து பொண்ணு இந்தாத்து பொண்ணு அப்படின்னு சொல்லுவாலாம். அந்த வகுடு நேர் வகுடு தான், இன்றைக்கினா 100 வகுடு வச்சுருக்கோம், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நல்லவேளை பின்னாடி ஒரு வகுடு வரல, இருந்தால் அதுவும் வரும்னு நினைக்கிறேன். புருஷாலெல்லாம் வச்சுருக்கா பின்னாடி, அப்படி இது பின்னாடி போய் ரெண்டு விரிச்சு விட்டுட்டு இங்கே தொங்க விட்டுருவான், அதெல்லாம் புது ஸ்டைல் என்பதாக. அந்த வகுடு எடுக்கிறதுங்கிறது ஒரு கலை, அதுக்கு தான் இவாளெல்லாம் தேவைப்படுறான். அந்த மாதிரி சிக்கு எடுத்து பண்ணுவாளாம். அதுக்கு இதுக்கு என்ன சுவாமி சம்பந்தம், இவன் என்ன பண்ணுறான், அந்த ராணியை மங்கள ஸ்நானம்லாம் பண்ணி வச்சு அப்படி வசத்தியான கந்த தூபங்கள்னால அவளை தலையெல்லாம் காமிச்சு கொடுப்பாளாம். சாம்பிராணியெல்லாம் போட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள், சாம்பிராணியை நன்னா போட்டுடுவாள், அது குப்புன்னு போக வரும், அதுக்கு மேலே ஒரு கூடையை சாய்ச்சிப்பா, அந்த கூடைக்கு மேலே இந்த பண்டுகள் என்ன பண்ணோன்னா தலைமையில் அப்படி காய வச்சுப்பா, இன்றைக்கி ஹேர் ட்ரையர். அப்புறம் 40 வயசுக்கு என்ன ஆச்சு தலையாக, அதுக்கப்புறம் தான் அழகாக இருக்கும், ஏன்னா அது அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அது எப்படி இருந்தாலும் உழப்போகிறது இல்லை, அதை தூக்கி வச்சுக்க வேண்டியதான் பாக்கி, என்ன பண்ணுறது, அப்படி ஆகி போச்சு. அந்த ரீதியில் வாசனாதி திரவியங்கள்லாம் அப்படி பூசி அழகாக காமிச்சு
அது தூபதீபம்லாம் காமிச்சு அந்த நறுமணம் கமழமா கூந்தல் அந்த அப்படி இருக்குமா அந்த கூந்தல் வாசம். வேதாட்சராணி யாவந்தி பரிதானி மனிஷிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தனானி ந சம்சயம். கீதையில எம்பெருமான் சொல்றான், எந்த வஸ்துவை எடுத்தாலும் அதில் நான் இருக்கிறேன். வேத பிரமாணங்களுக்கு விபரீதமாய் அர்த்தங்களை கற்பிப்பவர்களை கண்டால் எனக்கு பிடிக்கலங்கிறான் எம்பெருமான். அப்படி வசதியான அர்த்தத்தை யார் கற்பிப்பார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஹிதமா யார் கற்பித்தானா, பாஷ்யக்கார் கற்பித்து கொடுத்தாராம். அப்படி சைரந்திரி போல இருந்து பாஷ்யக்காரோட சீசூத்திகள்லாம் சைரேந்திரியா இருந்தது, பாஷ்யக்கார் இல்ல. பாஷ்யக்காரோட சீசூத்திகள் எம்பெரும் வேத மூல பிரமாணாத, அந்த வேதங்களுக்கெல்லாம் பிரமாணமாய் இருந்து வேதம் வசதி என்பதாக. ஏன்னா பாஷ்யக்கார் தான், பாஷ்யக்கார் ஒருவரே பண்ணார். அதுக்கு சரஸ்வதியோட கடாட்சம் இருந்தது, என்னன்னா, நீ பண்ணது சாதாரண கிரந்தம் இல்ல, ஸ்ரீபாஷ்யம் அப்படி கொடுத்தார். ராமானுஜ பாஷ்யம் சொல்லல, எம்பெருமானார் பாஷ்யம் சொல்லல, ஸ்ரீபாஷ்யம். காசியில அப்படி உட்காந்து, காஷ்மீர்ல உட்காந்து அதெல்லாம் எழுதி கொடுத்த கூரத்தாழ்வன் மனநமா ஒப்பிக்கிறார். ஒப்பிக்க ஒப்பிக்க அவர் அர்த்தம் கல்பிக்கிறார். அதுக்கு உட்காந்துட்டு இப்படிதான் அர்த்தம், இப்படிதான் அர்த்தம், இப்படிதான் அர்த்தம்னு. ஏன்னா நாதமணிகளோட கிருபா கடாட்சமா, நாதமுனிகளோட கிருபா கடாட்சம், அப்படி வசத்தியான கிருபா கடாட்சம். அதுவும் பின்னாடி ஒரு தடவை வரும், பார்ப்போம். இது என்ன பண்றான் சைரந்திரி, இப்படி நெளிவு சுழிவான அந்த சிக்கல்லாம் எடுத்து, இந்த வகுடை எடுத்து, இந்த பின்னலை அப்படி அழகா காமிச்சு, தேவதை மாதிரி காமிச்சு கொடுக்குறாளாம். அந்த பின்னலை முன்னாடி கொண்டு வந்தா ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி, இந்த பின்னல்னாலேயே அவ தேவதையா தெரிவாளாம். பின்னாடி இருந்தா அது வேற மாதிரி, ஏன்னா பின்னலை பின்னின்று எழுப்பான். அதனாலதான் அவெல்லாம் பின்னலை பின்னாடியே போட்டுக்கிறது இல்லை. கோபிகள் எல்லாம் ஏன் பின்னால பின்னாடி போட்டுக்கிறதுனா, பின்னாடி போய் அது காரியமே அதுதான், ஒரு சொடுக்குன்னு ஒரு இழுக்கிறது, ஓடி போயிடுறது. யார் தான் தெரியல, பக்கத்தில் இருக்கிற போட்டு சண்டை போடுவா, நாலு பேர் உட்காந்துட்டு இருப்பா கல்யாணத்தில், இப்படி உள்ள நுழைவான் எம்பெருமான், ஜாமனு நுழைஞ்சுட்டே வருவான், இப்படி ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே போவான். எல்லாருக்கும் ஆ கிருஷ்ணனா வா 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 உள்ள போய் எதையா உடைச்சு எதையா அமக்கலம் பண்ணு அப்படின்பாலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க காரியத்தை பாருங்கோ, என் காரியம் அது இல்லை அப்படிங்கிறான். அழகா போய் ஒரு மாங்கடியில் இப்படி உட்காந்துக்கிறான், தோல் மேல இப்படி கல் கைய போட்டுக்கிறான். அவளுக்கு ஒரே சந்தோஷம், என் பத்தா புள்ளா கூட இப்படி உட்காந்துக்கல, எப்படி உட்காந்துக்கிறான், எப்படி உட்காந்துக்கிறான். எம்பெருமான் நாராயணனே நமக்கு பறை தருவான், இப்படி என் மடியில உட்காந்துனே சன்னியபாகம் பண்ணியிருக்க கூடாதோ, எவ்வளவு நன்னா வந்திருக்கும். என் புள்ள பால் குடிக்கிறது, இது பால் குடிக்கலையேன்னு நம்ம எல்லாம் வருத்தப்பட்டுன்னு உட்காந்துருக்கோம். யசோத கஷ்டப்படுறா, அதை போய் மாட்டுக்கிட்ட போய் பால் சாப்பிடுன்னு சொல்றாளே, இப்படி கருணை இல்லாமல். நான் கொடுத்துருக்க மாட்டேனா அப்படி உட்காந்தவன, ஸ்திதியில உட்காந்தவன் சும்மா இல்லை. அப்படி கையை ஒரு கையை எடுத்து வாகன வச்சு தோல் மேல தோல் போட்டுக்கிறான் மாப்பிள்ள மாதிரி. அவனுக்கு ஒரே பக்கம் புடுங்கி தில்றதான். எத்தனை வயசு, 50 வயசு. உட்காந்துருது, என்ன பண்ணா பார்த்தான் பக்கத்துல, அந்த பக்கத்துல ஊத்தி உட்காந்துருந்தா டப்புன்னு அவர் கண்ணத்தை ஒரு தட்டான், கையை கீழே போட்டுட்டான். திரும்பி ஒரு பார்வை பார்க்குறா, ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா, இத்தனை பேர் இருக்குதான், நீ விளையாடுறதா, உன் விளையாட்டுக்கு இல்லையே இல்லையே, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு இவன் இருக்கான் கிருஷ்ணன் இருக்கான், எனக்கு வேற காரியம் என்ன அப்படிங்கிறாளாம். அது மாதிரி இந்த பக்கம் நைஸாக கையை எடுத்தான், இடுப்பில் என்னன்னா நறுக்குன்னு கிளிப்பிட்டான், வெறும் கிள்ள கூட இல்லை, நன்னா சுரீர்னு வலிக்கிறது, அப்படி நறுக்குன்னு இடுப்பா கிள்ளுன்னா. நான் கிள்ளிட்டு கையை அப்படி பேசாம வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான், ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்கான் சாதாரணமா. அவன் அங்கேருந்து, ஏண்டி மூதேவி கிருஷ்ணன் தான் இருக்கானோ, ஒழுங்கா இருக்க வேண்டியதானே, என்னையே வம்பு கிழிக்கிறேன், இவளோட உட்காந்தா அப்படிதான், எப்ப பார்த்தாலும் வம்பு இழுப்பா, சின்ன குழந்தை 50 வயசுக்கு கழகி மாதிரி, சின்ன குமரின்னு நினைப்பு, ஆன வயசுக்கு அடையாளம் தெரியல, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, இப்படிலாம் நடந்துக்கிறீங்களே அப்படி. எம்பெருமான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி அந்த சண்டையில ரசிப்பான், நான் உட்காந்துட்டு இவன் ஏந்து போடுவான், அவன் சண்டை போட்டு உட்காந்துட்டு இருப்பான். இந்த மாதிரி எம்பெருமானோட
வேதமூல பிரமாணாதன எம்பெருமான் சதுர் வேதங்களை நமக்கு கொடுத்தான். அந்த வேதங்களை அழகுபடுத்துறது பாஷிகாரோட சீசூத்தியாம் சைரந்திரியாக இருந்து அதுல எல்லாம் இருக்கிற சிக்கல்கள்லாம் எடுத்து எத்தனையோ சிக்கல்கள் அந்த வேதத்துல. ஒரு சமயம் என்ன சொல்றது வேதம், இந்த உலகத்துல எம்பெருமான் எங்கேயும் இருக்கான் அப்படிங்கிறது. இன்னொரு சமயம் போய் பார்த்தோம்னா எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது. இன்னொரு சமயம் பார்த்தோம்னா வைகுண்டத்துல தான் இருக்கான் எம்பெருமான், அவன்தான் நாராயணன் அப்படிங்கிறது. இன்னொரு சமயம் ஓ உங்க உலகலந்த உத்தமன் எப்பேற்பட்டுதான் அவதாரம் அது அப்படின்னு வேதம் அதை கொண்டாடுறது. ஓங்கி உலகலந்த உத்தமனை திருவிக்கிரமனை கொண்டாடுறது. இது யாரு யார் தெய்வம்? இன்னொரு பக்கம் பார்த்தா இந்திரன், இந்திரனுக்கு இல்லாத பெருமையா? எவ்வளவு பெருமை தெரியுமா இந்திரனுக்கு? இந்திரனுக்கு ஒரு சூத்தம், மேதாக்கு ஒரு சூத்தம், விதவிதமா யார் யார் இருக்காலோ எல்லாருக்கும் ஒரு சூத்தம். அதனால புரிய மாட்டேங்கிறது. யார் தெய்வம், யார் யாருக்கு இருக்கா, யார் நமக்கு பரவசம் தெரிய மாட்டேங்கிறது. அந்த ரீதியில எம்பெருமானர் என்ன பண்றார், அந்த வேதமாகிற சீசூக்திகளோட கூந்தல் அப்படி வாரி சிக்கு எடுத்து அதுக்கு வாசனாதி தைலங்கள்லாம் தடவி அதுக்கு அனுசரணையான கிரந்தங்கள் எல்லாம் பண்ணி அப்படி விகசிக்க வைக்கிறாலாம் அந்த வேதங்கிற ஸ்திரீய எப்படி காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. ஸ்வாதீன பதிகாமியதிம், அந்த சைரேந்திரி என்ன பண்ணுவா, சைரேந்திரி பண்ணதுதான் அங்க நடக்கும். திரௌபதி அப்படிதான் பண்ணியிருந்தாங்க காரியம். சைரேந்திரியா இருக்கச்சே, ராஜா அங்கேருந்து வருவான், ராணி அவனும் கேட்க மாட்டான், அம்மாடி இன்னைக்கு அவ 9 மணிக்கு போலாமா, வெளியே போனோம், அவ ரெடி ஆயிடுவானா? ஆ ரெடி ஆயிடுவா. ராணி பார்த்துட்டு இருப்பான், என்னது நாங்க உட்காந்துட்டு என்கிட்ட பர்மிஷன் வேண்டாமா, இரு அவ சொன்னா சரி போயிட்டே இருப்பான் சரியா போச்சு. ஏன்னா சைரேந்திரிக்கு அவ்வளவு பவரங்க, பிரசிடண்ட்டுக்கெல்லாம் பிஏ மாதிரி, பிஏ சொன்னால் சரியா போச்சு, நம்ம நேராக போய் பிஏட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்போம், ஆ சாமி இப்படி கை கூப்போம், நமக்கு ஒன்றும் தெரியாது, சரி கை அப்புறம் இவர் வந்து பின்னாடி சொல்லு இந்த மாதிரி போகணும் சொல்லியிருக்கா வந்திருக்கா அப்படின்னு. இல்லை என்கிட்ட ஒன்றும் சொல்லியே தலையாட்டினேன்னு, ஆமாம் தலையாட்டினேன் அவ்வளோதான், அதான் என்னென்ன தெரியாது நம்ம தலையாட்டுவோம். இப்படிதான் நிறையா காரியங்களுக்கு புருஷன்லாம் தான் சொல்கிறேன், பொம்நாட்டிகள் என்ன சொன்னாலும் அப்படின் தலையாட்டி போடுறோம், அப்புறம் பொம்நாடி இதில் படிய போட்டு என்ன பிரயோஜனம், என்ன சொல்கிறாங்கிறது கவனிக்கணும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கிறது கவனிக்கணும். எத்தோன்னா அவன் பார்த்துக்கிறான் நமக்கேன் தலை இது அப்படின்னு உட்காந்துருந்தோம்னா நாளைக்கு பிரச்சனை வரைச்சு ஏண்டி நீ சொல்லப்படாதான், ஏன்னா திரு திருதுன்னு தலையாட்டினேல எங்காத்து மனுஷா தானே வரேன்னு சொன்னேன், ஊன்னே போடாத குறைக்கு இன்னும் 15 பேரை ஐஷன் இவன் நம்மாத்து மனுஷன் நினச்சுட்டான், இன்னும் 15 பேரை கூட்டின்னு சொல்லு கூட்டின்னு வந்துட்டான். ஏடியே உங்காத்துலேருந்து இத்தனை பேர் இருந்து கொட்டம் போடுறேன் எங்காத்துல, நீங்கள் தான் என்ன 4 பேர் வரேன்னு சொன்னால் வேண்டாம், 40 பேரை கட்டாய் ஐஷினுவா, நீங்கள் தான் சொன்னேன் அந்த ஆட்டு ஆட்டினில தலையே, ஓ அதுக்கு தான் கேட்டியா, அன்றைக்கி எனக்கு தெரியாது நீ பண்ண அந்த அப்போ ரொம்ப நல்லா இருந்தது, தயிர் வடை ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால் எல்லாத்துக்கும் தலையாட்டணும் ஆட்டிவிட்டேன், இதுதான் பார்த்து தலையாட்டணுங்கிறது. இந்த மாதிரி நேர்த்தியான வகுடு எடுத்து அந்த சூத்தங்களுக்கெல்லாம் அப்படி அர்த்தம் சொல்பி அர்த்தம் கற்பிப்பு வராம் அந்த ரீதியில் பாஷ்யகாரர் நவ கிரந்தங்கள்லாம் பண்ணி இந்த சம்பிரதாய சம்ரோஷம் பண்ணியிருக்கார். அவருடைய முழு வரலாறும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, தேசிய சபாவில் ஏற்கனவே 10 நாள் நிறைய உபன்யாசம்லாம் நடந்திருக்கீங்க. அந்த ரீதியில் ஆச்சாரியனோட மகத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்த ஆச்சாரியனுக்கு போகும் என்பதாக. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலைப்ப, பாஷ்யக்காரர் தான் சொல்றான், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலைப்ப, அப்பேற்பட்டதான சதுர்வேதத்தையும் கொடுத்து எம்பெருமான் அர்த்தத்தை சொல்லிக்கோ எனக்கு தெரியாது சம்பிரதாய நிர்வாகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரந்தங்கள் பண்ணி சீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்னன்னு அப்படி விதவிதமா எல்லா பாஷ்யங்களையும் பண்ணிட்டு நிர்வாகம் பண்ணிட்டு அதாவது பிரிச்சு வேதம் எல்லாம் கலந்துருக்கும், அதுல ஒன்று ரெண்டு இருக்காது, எல்லாம் கலந்துருக்கும். ஒரு பக்கம் குட்டை இருக்கும், ஒரு பக்கம் குளம் இருக்கும், அதுக்கு பக்கம் காவேரி மாதிரி நதி தீரம் மூடும், அது பக்கம் இன்னொரு பக்கம் பெரிய கடலே இருக்கும். இப்போ எது தீர்த்தம் வசதியும் நமக்கு புரியாது, குட்டையில் தீர்த்தா மாதிரி தான், இல்லை காவேரி மாதிரி போகிற தடாக நீரோடையில் தீர்த்தா மாதிரி தான், பெரிய தடாகம் ஏரியா இருக்கும், ஏரியில் தீர்த்தா மாதிரி தான், எதில் இதில் பண்ணால் புண்ணியம், இதில் குளிச்சா புண்ணியம், இதில் குளிச்சா புண்ணியம், இதில் ஸ்நானம் பண்ணால் புண்ணியம் அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்நானம் சொல்லிவிட்டா.
எதுல ஸ்நானம் பண்றது? வேதம் பிரதான் சொல்லி இருக்கு, எல்லாம் புண்ணியம் 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 சொல்லிட்டு வருது. எதான ஸ்நானம் பண்றது, எப்படி ஸ்நானம் பண்றது? அதுக்கு ஒரு ஜெகதாச்சாரியன் வேணும், பாஷ்யக்கார அவதாரம் பண்ணாராம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா இப்படி எம்பெருமான் பெரிய ஏரியா இருந்து பாஷ்யக்கார சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணி 74 சிம்மாசனாதிபதிகள் என்னும் மதகுகள் மூலமாக அந்த பிரவாகத்தை ஒரே சமயத்தில் திறந்து விட்டா என்ன ஆகும்? எல்லாம் காலி ஆயிடும். வேதம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்னா, வேதம் வாசிட்டு அர்த்தம் கேட்கறேன்னு சொல்லிட்டு சீபாஷத்தை நேராக போய் உட்கார்ந்தோம்னா என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்க. அது அதோ பிரம்ம ஜிக்யாசக, அதோட நின்றுடும், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அதுதான் பிரம்ம ஜிக்யாசம் சொல்லிட்டே சுவாமி, அதான் எனக்கு புரிஞ்சுடுது, அதான்டா அதே தான், வேற ஒன்றும் இல்லை. உனக்கு தெளிவாக புரிஞ்சுதோண்ணா? இல்லை, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கு. அது அப்படி தான், புரியவே புரியாது, எனக்கு புரிஞ்சுடுது இன்னொருத்தான் வந்து சொல்லலாம், அதான் அர்த்தம், அவ்வளோதான், இவனுக்கு அதான் புரிஞ்சுது, வேற என்ன பண்ண முடியும்? அதோ பிரம்ம ஜிக்யாசக, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. ரகசியத்தை சாரம், சில்லற ரகசியம், ரகசியத்தை சாரம், அப்படி போகணும் கிரந்தங்கள்லாம். அப்படி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீபாஷ்யம் புரியும் என்ன என்பதாக. ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதழைப்ப மாற்றா தேபால் சொறையும் வள்ளல் பெரும்ப சிக்கல் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடியாய் பெரியாய் உலகனில் தோற்றமாய் நீண்ட சுடரே தொழிலாய் மாற்றார் வலிதுழந்தன் வாசற்கன் ஆற்றா அது வந்து அடிபணி மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப தாண்டிய தரங்கம் கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர்க்கெல்லாம் வேண்டி தருதி நீ எனக் கேட்டேன் மறுவின் இடைத்தவனம் பூண்டேன் ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் எய்ததொன்று இக்கணத்து அளிப்பாய் தூண்டிய கணத்து துரகதம் சுடர்தி சுடர்தர தோன்றிய தோன்றலே தாண்டிய தரங்கம் கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர்க்கெல்லாம் சகஸ்ர கவச்சன் ஒரு அசுரன் இருந்தான். சகஸ்ர கவச்சன்னே பேரா வருது. அவனுக்கு எப்படி சகஸ்ர கவசம் வந்தது அப்படின்னா ரொம்ப தபஸ் பண்ணம் அளவுக்கு மீறி ராட்சசர்களுக்கெல்லாம் ஒரு ஈடுபாடு என்னென்ன ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் அதில் உறுதியுண்டு, அவர்களுக்கு பிடிமானம் உண்டு. அது வர அது கிடைக்கும் வரையே அடுத்த மோகத்துக்கு போக மாட்டான். விஸ்வாமித்திரன் என்ன பண்ண மேனக வந்தோன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். நம்ம சொல்லுவோம் விஸ்வாமித்திரன் மேனக பார்த்தா நீ இண்டி என்ன பண்ற? விஸ்வாமித்திரன் மேனகையை தான் திரும்பி பார்த்தார். நீ அந்த மாதிரி ஊனா போகக்கூடிய உடம்பு, இதை பார்த்து மோகத்தை வச்சுன்னு நம்ம அலைஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே பொம்னாட்டிகள் தான், எல்லளவு சந்தேகமும் இல்லை. புருஷாளுங்கிற இந்த சட்டைக்குள்ள ஸ்திரீகளாக இருக்கிறோம், எல்லளவு சந்தேகம் இல்லை. இந்த யுகத்தில் இந்த பூலோகத்தில் புருஷன் யாருன்னா இந்த ஸ்ரீகிருஷ்ணன் மட்டுமே தான், எல்லளவு சந்தேகம் இல்லை. என்ன பண்ணுறான் இந்த அசுரன்? தபஸ் பண்ணிட்டான். அசுரத்தனமான தபஸ், அது பலித்தே தீரும் இல்லையா? பலித்தது பிரம்மா வந்தேர் சதுர்முக பிரம்மா அப்படி வந்தேர் உன் தபஸுக்கு மெச்சினேன் என்ன வரம் வேண்டும் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பேன். இதான் முதல்லயே எடுத்த உடனே என்ன வரம் வேண்டும் கேட்டுவிட்டு கேட்டதெல்லாம் கொடுப்பேன் ஏன் சொல்லுவானே? இதுதான் வரம் கொடுத்து மாட்டிக்கிறது. இவ ரெண்டு பேருமே வழக்கா போச்சு. ஏன்னா பிரீத்தி ஆயிடுவா சட்டுன்னு, சீக்கிரமா பிரீத்தி பண்ண முடியும் வேலை. அதனால மலங்குழுந்துடுறேன். இப்படி அரக்கத்தனமா அசுரத்தனமா கரிமண்ணால் என்னென்ன அசுரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தபஸ் பண்ணி பண்ணி பாப்பா வரலையே திடு திடு திடுன்னு ஒரு ஹோமத்தை பண்ணுவான். அந்த ஹோமத்தில் பிரம்மாவாகயாமி அப்படிம்பா, ஆகச்ச 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 அப்படிம்பா, வேற வேலை இவன் கூட்டா நம்ம போகணுமா அப்படின்னா தடானு கத்தி இருப்பான், அறுப்பான், அந்த சிரசை அதில் போட்டுடுவான். வேறு வழியே கிடையாது. பிரம்மாவுக்கு அங்கே உட்காந்து வைக்க முடியாது. அந்த சீட்டு என்ன பண்ணும்? தப்புன்னு கவுத்து விட்டுரும். சிவனுக்கு என்ன பண்ண அந்த சீட்டு? தப்புன்னு கவுத்து விட்டுரும், உட்காந்து வைக்காது. ஏன்னா பண்ண தபஸ் தபஸ் வேறு வழியில் நேராக வந்தே தீரணும். வந்து என்னடா வேணும் உனக்கு வர வேணும் அப்படின்னோடனே வேணுங்கிற வனத்தை கொடுப்பா, விஷ்ணுவும் கொடுப்பார், யாரும் கேட்கறதில்ல. எங்கேயும் போய் கேட்டா எம்பெருமான்ட்டு கேட்டால் நிறைய கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? குஜேலன் கொடுத்த மாதிரி குஜேலன் கேட்காமையே கொடுக்கக்கூடியவர். அதனால் கேட்குற வாழ்கிட்ட போய் வேணுங்கிறத கேட்டு வாங்கிப்போம், வேண்டாங்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா தருவார். அதெல்லாம் யார் வச்சுக்கிறது? அந்த ரீதியில்
வந்துட்டே சதுர்முக பிரம்மா, என்ன வரம் வேண்டும், உன் வரம் பலிதமாகும் அப்படிங்கிறாரா? எனக்கு 1000 கவசம் வேணும் அப்படிங்கிறார். என்னடா சொல்ற, 1000 கவசம் என்னுடைய தேகத்துக்கு வேணும். ஆ சரி, போட்டு என்ன பண்ண போற, அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு வேணும் அவ்வளவுதான். சரி தந்தேன், கொடுத்துட்டான். கொடுத்தவொடனே இந்த நரநாராயணர்கள் யாரோ இருக்காளாமே, எங்க இருக்காவா? அடுத்தது கேட்கறான், பிரம்மாட்டியே அட்ரஸ் கேட்கறான். இந்த நரநாராயணன் சொல்றாளே, எங்க இருக்காவா அப்படின்னு. ஏன்டா என்னடா பண்ண போற, சண்டை பண்ண போற, என்ன சும்மா சர்வசாதாரணமா சொல்றிய? நீ தான் கொடுத்துட்டியோனோ, வரம் கொடுத்துட்டியோனோ, அது பலிக்குமோனோ, 1000 கவச்சம் இருக்கோனோ. சரி 1000 கவச்சம் இருக்கு, ஒரு கவச்சத்துக்கு ஆயுஷ் எவ்வளவு? நான் தான் வாயை தப்பி தவறி சொல்லிட்டேன், ஒரு கவச்சத்துக்கு 1000 சொல்லிட்டேன், போதும் அது போதும், 1000 இருக்கோம்னு நான் பார்த்துக்கிறேன். 1000 யுகாந்திரமா சண்டை போட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், போய் சண்டை போடணும். நேரப்பட்டான் பத்ரிகாசுலந்தாய், அப்படி பத்ரிகாசுரத்துக்கு போனானா எம்பெருமான். எம்பெருமானை பார்த்து கூப்பிடுறாங்க, நரநாராயணர்களாக அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா, இன்னைக்கு போனாலும் குபேரன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்ப, பத்ரிநாராயண சேவிக்கிறது ஒரு வசதியான ஸ்திதி. அந்த காலத்தில் வயசான காலத்தில் நடந்து போயிட்டு இருந்தா திரும்பி வர்றதுக்கு சிரமம், இளமை பருவத்தில் போனா போயிட்டு வர்றது சிரமம், தூரம் அதிகம் என்பதனால போறதில்லை அந்த காலத்தில் வழக்கம். இந்த காலத்தில் என்ன, இங்கே ஏறினா நேராக டெல்லி, டெல்லிக்கு அப்புறம் நேராக அப்படிங்கிறது தான் போயின்னு இருக்கு. அவ்வளோ சுலபமாக இப்போல்லாம் எல்லாம் வந்துடுத்து, வாகன வசதி எல்லாம், அதனால நல்ல ஸ்திதி இருக்குச்சியே போயிட்டு வந்துருங்க. தட்சிண பத்ரி அகோபிலம், அகோபிலம்னு சேவிக்கலைன்னா முதல்ல போய் சேவிச்சுட்டு வந்துருங்க. தட்சிண பத்ரி, அதில் எல்லாரும் சந்தேகமும் இல்லை, எம்பெருமான் அவ்வளோ கிருபாகராசம் பண்ணுறேன். அந்த பத்ரி எப்படி இருக்குமோ, ஹிமாச்சல் எப்படி இருக்குமோ, அப்படியே இருக்கு இந்த மலையும். அங்கே எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் மண்ணு மலையாக இருக்கும், இன்னொரு பக்கம் கல்லு மலை, இங்கேயும் எப்படி இருக்கு. சென்று காண்பதற்கரிய, அங்கேயும் அதே தான், பத்ரியும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். அதனால் காற்றுள்ள போதே தூற்றி கொள் என்பது என்ற ரீதியில் வயசுள்ள போதே போய் எம்பெருமான்லாம் சேவிச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் முட்டி வலி, முழங்கால் வலி, என்னென்னமோ வரும், சேவிக்க கூட முடியாது. அதனால ஆச்சாரியனை பார்க்கச்சியே ஆச்சாரியன் சொல்கிற வரை சேவிக்கணும், அது ஒரு பத்ததி. ரெண்டு தடவை சொல்லிட்டாரா, போதும்னு சொல்லிட்டாரா, டப்புன்னு ஏந்துடலாம் அப்படிங்கிற பத்ததி இல்லை. 12 தடவை சேவிக்கணும் ஆச்சாரியனை பார்த்தா, 12 தடவைக்கு மேலே போயின்னு இருக்கச்சே தான் சுவாமி போதும் அப்படிம்பார். என்னடா என்னடா நான் 12க்கு மேலே போயிடுத்து போல்றேன் அப்படிங்கச்சே நிறுத்திக்கணும். மந்திரோபதேசம் பண்ணும் காலத்தில் மட்டும்தான் 3 தடவை ஆச்சாரியன் சொல்லியிருக்கா, 3 தடவை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கா. அதனால இப்போ பார்த்தாலும் 3 தடவை சேவிச்சுட்டு சௌக்கியமாக எழுந்திரப்படாது. ஆச்சாரியன் பார்த்தா தண்டனிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவன் போதும்னு சொல்கிறவரை, அப்போ தான் அந்த கிருபா கடாட்சம் நமக்கு முழுசாக கிடைக்குமா. என்னென்னா, அச்சோ அந்த குழந்தை என்ன இத்தனை நேரம் பண்ணிட்டுருக்கேன், என்ன பக்தி இதுக்கு, இதுக்கு இன்னும் இந்த ஞானம் நன்னா சித்திக்கட்டும். ஆச்சாரியன் முதல் அனுக்கிறமே அதான் இருக்கும், இந்த ஞானம் நன்னா சித்திக்கட்டும், நன்னா இருக்கட்டும், இந்த பரம்பரை நன்னா இருக்கட்டும். கேட்கவே இல்லை, ஒன்றுத்துமே கேட்கல, அத்தனையும் வாரி வழங்குவான் எம்பெருமான். அப்படிதான், ஏ எற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிக்கும் அப்பா மலையப்பா, என் பொண்ணு கல்யாணத்தை மட்டும் நடத்தி கொடுத்துடு, ஏறி வந்து உன்னை சேவிக்கிறேன். யார் மேலே ஏறின்னு தெரியல, ஏறி வந்து உன்னை சேவிக்கிறேன். அவன் காரியத்தை முடிப்பான், சரி போய் சேவிச்சுட்டு வந்துட்டா, சரியா போச்சு. ஆனால் அவன் யாரு என்ன, வைகுண்ட லோகத்துக்கு சமீபம், பூலோகத்துக்கும் சமீபம், அப்படி ரெண்டுத்துக்கும் சமீபமாக இருந்து அசாத்தியமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வரப்பிரசாதியாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான்ட்ட திருவடி வாரத்தில் போய் சரணடைஞ்சுட்டோம்னா, ஏ எற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதலைப்ப, நீ கல்யாணத்தை மட்டும் கேட்டுன்னு போவ நீ நினச்சின்னு இருக்க, ஆனால் எல்லாத்தையும் கொடுப்பான், சகல கல்யாணங்களையும் பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய திருமலேசன் எம்பெருமான் சிவன் நாராயணன். அவன்கிட்ட போனால் அதான் கேட்கணும், மோட்சத்தை கொடுன்னு முதல்ல கேட்டுடுங்க, தப்பே கிடையாது, உடனே உசுரை வாங்கிட மாட்டான். ஏன்னா நம்ம நிச்சயம் கிடையாது, பக்திமானும் கிடையாது, உடனே மோட்சம் கிடைக்கிறதுக்கு அதில் சந்தேகம் கிடையாது. இன்னொன்று, முழு ராட்சசனும் நம்ம கிடையாது, நமக்கு பாதி நல்லவா நம்ம, அதனால அவ்வளோ இதில் கிருபா பண்ண மாட்டாங்க, அவளையே படாதவங்க, தைரியமாக இருக்கலாம்,
பரணியாசம் பண்ணிட்டேன்னா பரணியாசம் பண்ணிக்கலாமே, 70 வயசுக்கு பண்ணிக்கலாமே. 7 வயசுக்கு பண்ணிட்டாலும் ஒன்று தான், 70 வயசு பண்ணாலும் ஒரே கிரமந்தான். 7 வயசுக்கு பண்ணிட்டேன்னா 70 வயசு வரையும் அனுபவிக்கக்கூடியதில் பாதி கழிஞ்சு போடும், மீதி கனவுல கொடுத்துருவான். எம்பருமான், ஐயோ அவனுக்கு அனுபவிக்க முடியாத பாதியை முதல்ல எடுத்துருவான், தான் கிரகிச்சுருவான், மீதி பாதி இருக்கும். மீதி பாதி வரதுக்கு முன்னாடியே ஐயோ வரப்போறதா வரப்போறதா எனக்கு எந்த கஷ்டம் வரப்போறதா அப்படின்னா அதுலேயும் பாதி எடுத்துருவான். எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு சௌக்கியம், அது வந்ததுன்னா தானே எனக்கு 4 தடவை நாராயணான்னு சொல்ல முடியுது அப்படின்னா எம்பெருமான் தலையே உடஞ்சி போய் விழுந்து விடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம். ஆனால் நறுக்குன்னு ஒரு இடியை கொடுப்பான் தலையில், ஆ அம்மா நாராயணா நாராயணா சொல்ல வச்சுருவான். அப்பா அப்படி சொல்லிட்டான்டா போதுண்டா, ஐயோப்பா அவன் குழந்த தலையே போக வேண்டிய ஸ்திதி, ஒரு இடி இடிச்சு நிறுத்திடுவான் எம்பெருமான். அப்படி சுவாதீனாக பரம சுலபனாக இருப்பான். ஏ எட்டகலங்கள் எதிர்வங்கி மீதழிப்பு, அதனால்தான் அவன்கிட்ட போய் பெரியவாள்லாம் சொல்லுவான், இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும், வேண்டிக்காத வேண்டிக்கிறது நம்ம அது வழக்கம் இல்லைன்னு சொல்லுவா. பொதுவாகவே பெரியவாள்லாம் சொல்லுவா, இப்போ யார் பெரியவானா, நம்ம எல்லாம் வேண்டிக்கிற பரம்பரை தான் இப்போ இருக்குது, என்ன பண்ணுறது, நீ அதை போய் அங்கே வேண்டிக்கோ, இதை போய் இங்கே வேண்டிக்கோ, எத்தையான் எங்கேயா வேண்டிகிட்டே இரு, அதான் நம்ம ஸ்திதி. அவனுக்கு தெரியாதா எது ஹிதம் நமக்கும் தெரியாதா, நம்மை படைத்தவன் இவ்வளோ தூரம் சுற்றின்னு இருக்கோம் நம்ம, இந்த பூ உலகம் தான், ஆடு மாடுகளும் இருக்குது, மிருகங்களும் இருக்குது, பட்சிகளும் இருக்குது, ஊர்வனங்களும் இருக்குது, புழு பூச்சிகளும் இருக்குது. ஏதா ஒன்று எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறத, இல்லை எனக்கு தலைவலின்னு போய் நிற்கிறத, எந்த மாடான்னு உடம்பு சரியில்லைன்னு நான் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்கிறத, நம்ம தான் விஷயம் போகிறேன், நாளைக்கு கத்தால் பால் கறக்க தானுமே, நமக்கு தான் வேணும், அதுக்கு வேணும் இல்லை. ஒரு சாதாரண பூனையை பாருங்க, பூனை என்ன பண்ணும், எதோ வேண்டாத சாப்பிட்டுட்டா நேராக போய் புல்லை சாப்பிடும், புல்லு சாப்பிடும், புல்லை சாப்பிட்டா ஜெரிச்சு போடும், அதுக்கு தெரியும். எம்பெருமான் அதுக்கு அந்த அறிவை கொடுப்பான், எது மருந்து எந்த இடத்துல சாப்பிடணும் போய் காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா பூதங்களுக்கும் எம்பெருமான் அதிபதி, நிச்சயம் காப்பாற்றுவான், எல்லளவும் கவலை வேண்டாம், நன்றாக காப்பாற்றுவான் எம்பெருமான். சுவாமி தேசிகன் நாளைய பற்றிய சிந்தனை எதில், போஜ்யத்தில், நாளைய பற்றிய சிந்தனை இல்லாமல் இஞ்சூர்த்தி பண்ணி கொண்டிருந்த அன்னி வரை கிடைச்சது, வாழ்த்தரிச்சையும் கிடைச்சது, வெய்யரிச்சையும் கிடைச்சது அவருக்கு. ஆரம்பத்தில் அவர் ஒத்துக்கவே இல்லை, ஆனால் எம்பெருமான் கிருபா பண்ணான்னு இருக்கு. இஞ்சூர்த்தியில் போனார், அந்த பிஷையை வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவார், அந்த அஸ்திரியை தான் இருந்தார். பாஷ்யக்கார் அப்படிதான், எதி ராஜர் அப்படி ராஜாவாக இருந்து போக்கியமாக அனுபவிக்கலாம், என்ன பண்ணுறார், பிக்ஷைக்காக வீதி ரங்க வீதியை வளம் வருவார், ரங்க வீதியை ரங்கனை அப்படி எம்பெருமான் இந்த க்ஷணத்தில் எம்பெருமானை பிரசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்பதாக. ஏ எற்றகலங்கள் எதிர்பங்கு மீதளிப்பேன், இந்த எம்பெருமான் இவன் என்ன பண்ணுறான், பத்ரிகாசிரமத்தில் போய் இந்த நரநாராயணர்கள் போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, தபஸை கலைக்கிறான், நான் பிரம்மாட்டிலிருந்து வரம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்னோட சமர் புரியுங்கள், என்னோட சமர் புரியுங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், கீழே தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ நான் ரிஷிகளோட நரமாமிசத்தை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பனை குதிச்சு போகிறான். உடனே நரணம் முடிச்சுட்டா, நாராயணம் முடிச்சுட்டா, வா சண்டை போடலாம் அப்படிங்கிற சண்டை போடுறான். இப்படி சகசர சகசர சம்மசரமாக சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு எல்லாத்தையும் எல்லா சட்டையும் அழிச்சாச்சு. 999 ஆயிடுது. என்னாச்சு, கடைசி ஒன்று தான் பாக்கி. பார்த்தான், ஓஹோ எப்படியும் ஜெயிச்சிருவா போல் இருக்கு இவன், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இவன் செஞ்சுரி போட்டு தான் மறுகாரியம் பார்ப்பான், அதனால இவாள்கிட்டையே நம்ம மாட்டிக்கணும் பார்க்குறான். இங்கேருந்து அவனுக்கு ஒரு தபஸ் உண்டு, அந்த தபசக்தினால என்ன பண்ணுறான், நேரம் ஒரு எகிரி எகிரி சூரிய மண்டலத்தில் போய் அவன்கிட்ட போய் சரணடைகிறான். எப்பேற்பட்ட போய் சரணடைகிறான் பாருங்க, வேறு யாரும் கிடைக்கலையான்னு இவனுக்கு தகிச்சிடுவான். அந்த சூரியனை சூரியன்கிட்ட போய் அடைக்கலம் கேட்குறான், நாம் சரணம் என்று கீழே திரும்பி பார்க்குறான் சூரியன், ஏன்னா சண்டை போட்டது யாரோட, அப்புறம் நம்ம சித்தி என்னது, கீழே குனிஞ்சு பார்க்குறான், நாராயணன் அப்படி கஞ்சாடையால் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு போய் தபசுக்கு போயிட்டார். அவ்வளோதான், அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஆஹ் நம்ம கூட ஒருத்தனுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம்ல, பாவி யாருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன், எப்படி நன்னா இருப்பேன், அது புரிஞ்சுக்க வேண்டாமா, எம்பெருமானே எனக்கு வேண்டாம் நீயே உனக்கு கைக்குள்னு சொல்லணுமா வேண்டாமா, நமக்கெல்லாம் அதில் பெருமை, இந்த பக்கத்தில் பணம் கொடுக்கலையே நம்ம பணம் கொடுப்போம்,
வாங்க வாங்க எங்கத்துல நாங்கள் தரோம். அது அவனுக்கு அவன் கொடுக்கலன்னு தெரிஞ்சுதான் நம்ம கொடுப்போம், நம்மளாம் கொடுக்க மாட்டோம். அவ்வளோ நல்ல புத்தி நமக்கு, என்ன பண்ணுறது. அந்த ரீதியில் அடைக்கலம் கொடுத்தானாம். என்ன என்னாச்சு பார்த்தான் சூரியன், இவனை வச்சுருந்தா நம்ம மேய்க்க முடியாதுன்னு சுவாகா அப்படியே முழுங்கிட்டான், உள்ளுக்குள்ள முழுங்கிட்டான் தன் மண்டலத்துக்குள்ளே. அவன் தான் பிற்காலத்தில் கர்ணனாக வந்தானாம். அப்படி கவசத்தோடு வந்தான் கர்ணன். அந்த கவசத்தை யார் யாரால் பண்ண முடியும்? நரநாராயணர்கள். பார்த்த சாரதியும் அர்ஜுனனும் தான் பாரு இந்த காரியத்தை பண்ணான். சட்டையை, அந்த சட்டையை வேற யாரும் தோல் உரிக்க முடியாது. கர்ணனை, கர்ணனை எத்தனையோ பேர் சீண்டி பார்த்தேன், நான் பார்த்துக்கிறேன். பீமன்லேருந்து போனான், எல்லாம் உதப்பட்டுன்னு வந்தான். அது பண்ணக்கூடிய நரநாராயணர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். அதுக்கு தான் பார்த்த சாரதியாக வந்தான் எம்பெருமான், சாரதியாக வந்தானா. ஏன்னா கடைசி சான்ஸு, நீ நரனே நீ அடி அப்படி அவனை அடுத்தவாளை ஏற்றி விட்டு பார்க்கறது தான் எம்பெருமானுக்கு குணம். அந்த மாதிரி சூரியனுடைய ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, இப்படி வசத்தியான அந்த ஏற்ற கலங்களாம். இந்த வித்தியாசமான அனுபவத்தை அனுபவிக்கிறது தான் ஏற்ற கலங்களை பார்த்தோம். அங்கன்மா ஞாலத்தரச அபிமான பங்கமாய் வந்து நின்பல்லி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் வந்துதலை போதும். கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சேதே மேல் விழியாமோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்க மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் பிருகதத்தன் என்னும் மகாராஜா மகதத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு வம்சாவளி இல்லை. எங்க போனாலும் இது இப்படிதான் வரும் போல் இருக்குது. ஆரம்பிச்சாவே எங்க போனாலும் குழந்தை குழந்தை வம்சாவளியில் என்ன வருது. பிருகதத்தன் என்னும் மகாராஜா மகத ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை பேர் வேணும்னு போகிறான், காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போனேன், அதுக்கு தான் நம்ம பெரியவாலாம் சொல்லுவான், க்ஷேத்ராடனம் போ, ராமேஸ்வரம் போ, பெருமாள் கோயிலாம் போய் சேவிச்சுட்டு வா, தானே நல்ல சித்தி கிடைக்கும். நம்ம என்ன போவோம், சினிமாவுக்கு தான் போவோம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது. அது மாதிரி எம்பெருமான் பகவத் சாநித்திய அடைந்தோமானால் வரம் குழந்தைங்கிறது வரப்பிரசாதம், சாதாரண பிரசாதம் இல்லை. இந்த காலத்தில் என்னாச்சு, அட்மிட் பண்ணிட்ட ஆய்வில் நேராக கர்ப்பமாக இருக்கா, எப்பந்தரிலே எப்பந்தரில் ரொம்ப சிரமப்படுற, அப்படியா அட்மிட் பண்ணுங்க, சீக்கிரமே இந்த வாரத்தில் ஆயிடும், இந்த வாரத்தில் ஆயிடுமா, இந்த வாரத்தில் இல்லை அது 10-15 நாள் ஆகும். அவன் பெட்டு பணம் கிடைக்கணுமோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சும்மா பண்ணேன், 10 நாளைக்கு 10,000 ரூபா சொலையாக கிடைக்கும். அதில் சலைன் வேறு ஏற்றுவான், சாப்பிட விட மாட்டான், ஆகாரத்தையே சாப்பிட விட மாட்டான், சலைன்னு வேறு ஏற்றும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு, அந்த காலத்தில் ரொம்ப அப்படி ரொம்ப தாதிகள்கிட்ட தான் முதல்ல பார்த்துப்போம், அப்புறம்தான் டாக்டர்கிட்ட போவா கடைசியில். அதெல்லாம் வழக்கம் வஞ்சு போயிருது, பெரியவாளுக்கும் வழக்கம் வஞ்சு போயிருது, சின்னவாளுக்கு சுத்தமாக தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், என்ன பண்ணுறது, ஒரு நல்ல நட்சத்திரமாக பார்த்துன்னு வந்துருங்கோ, ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். ஏன்னா அன்றைக்கி தான் இவாளுக்கு ஃப்ரீ, ஒரு 4 நாள் டைம் கொடுத்துருவா, இந்த 4 நாள் டைத்துக்குள்ளே ஒரு நல்ல நட்சத்திரமாக பார்த்துன்னு வாங்கோ, ஆப்ரேஷன் பண்ணிவிடலாம். இவாளுக்கு ஒரே சந்தோஷம், என்ன ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுமா, அதனால் வசதியான சின்ன பார்த்தனே இவன் கொடுத்ததே 4 நாள், அந்த 4 நாளுக்குள்ளே ஒன்று அமையும், அவ்வளோதான். இவன் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துன்னுருவான், ரொம்ப வசதி ரொம்ப வசதி ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, சிரவண நட்சத்திரம் பாருங்கள் 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 பாருங்கள், சரி பண்ணுங்க காரியத்தை ஆரம்பிங்க அப்படின்பா. அன்னைக்கு இல்லை இது கொஞ்சம் நேரம் ஆகும், நாழி ஆகும், கதவெல்லாம் சாத்திடுவா, தப்பா போட்டுருவா, எப்போ பண்ணுவான்னு தெரியாது. நீங்கள் சொல்லிட்டு இல்லைன்னா இன்றைக்கோ நாளைக்கோ பண்ணிடுவோம். இல்லை சுவாமி நாளைக்கு தான் இல்லை இல்லை அவிட்டம் வந்துருக்கு, நல்ல நட்சத்திரம் பண்ணிடுறேன், அதுதான் சிரவணத்துக்காக உட்காந்து தபஸ் பண்ணிவிட்டு அது அவிட்டத்தில் வந்து பிறக்கும். என்னாச்சு, எல்லாம் தவிட்டு பானன்பா, தவிட்டு பானெலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்க இருக்கும், தவிட்டு பானல் தங்க வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருவா, என்ன பண்ணுறது, இது தவிட்டது தான் பிறக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. நின்று பாப்பா மூலத்தில் வந்து பிறக்கும், அவதான் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிச்சேன். இவன் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு ரேவதி வித விதமாக என்னென்ன வசதியாக நட்சத்திரங்களோ அத்தனை நட்சத்திரம், ரிஷி ரிஷம் பேய் தான் பிசாசு தான் பிடிக்கும், என்ன பண்ண முடியும், போனால் அப்படி தான் இருக்கும். ஆச்சாரியெல்லாம் அப்படி இருந்தானா, ஆச்சாரியல் எம்பெருமான் பொய்கை பூதம் பேயின்னு ஏன் வச்சோன்னா எம்பெருமான் மேலே அப்படி இருந்தான். பொய்கை ஆழ்வார் பொய்கை சேது எப்படி இருக்குமோ எம்பெருமான் மேலே அவ்வளவு அளவு கடந்த ஆற்றாமையால் அது பக்தியாக பக்தி சேராக இருந்தால் அதனால் பொய்கை. பேய்
எம்பெருமான் சித்தத்தை தவிர வேற எதுவும் கிடையாது, எம்பெருமான் சிந்தனையை தவிர வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் ஆகாரம் அன்ன ஆகாரம் எல்லாம் பேய் மாதிரி தெரிஞ்சது, பூதம் அப்படிதான், எல்லாம் அப்படிதான் இருந்தது. அந்த ரீதியில் அப்படி இருக்கணும் எம்பெருமான் மேல. அங்கன்மான்யாலத்தரசர் இந்த பிரகிருதத்தன் போனான், காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனோடனே மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அப்படியே பார்த்தான். அதில் ஒரு நல்ல மகரிஷியாக தேர்ந்தெடுத்தான். அப்பா சுவாமியும் மொழியே சேவிக்கிறேன்னு என்ன சேவிச்சுட்டு இருக்கான். அந்த காலத்துலாம் அப்படி தான் இருக்கும், சேவிச்சுட்டே இருக்கணும். அவர் எப்போ கண்மூழிக்கிறார, அங்கே போய் சாமி 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 ஏந்திரு சாமி அப்படிங்க கூடாது. நம்ம இப்படி தானே பண்ணுவோம், நம்ம தான் சுவாமியே மாமான்னு கூப்பிட்றோம் வளச்சே, வேற என்ன பண்ணுறது. அப்போ ஆசாமியே சாமியும் தான் கூப்பிடணும். போய் சேவிச்சுட்டே இருக்கான் பிருகதத்தன். மகதராஜன், மகதராஜன்னா எப்படி, ஜராசந்தன் எப்படி இருந்தான் பார்த்தோம்னா, அப்பேற்பட்டதான திமுறை உடையவர்கள் மகதத்தை சேர்ந்தவெல்லாம் எப்போதுமே இந்த அசோகன் ஒருத்தன் தப்பி போறந்தான் கடைசியில். அந்த ரீதியில அவெல்லாம் அப்படி தனவடங்கக்கூடியவை, ஏன்னா பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவி கட்டி காப்பாத்தினவர்கள். என்ன பண்றான், போறான், ரிஷியை சேவிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் முழிப்பு வருது, என்னமோ மண் வாசனை வருது அப்படின்னு மூக்கில் மண் அடி போனோன்னு முழிச்சுக்கிறார். இப்படி என்ன பார்த்தா சேவிச்சுட்டு இருக்கான், பூதி கிளம்புறது. யாரோ சேவிச்சுட்டு இருக்கல, அப்பா நீ யாரப்பா, எழுந்திரு, உன் திருவள்ளமன்னே எழுந்திங்கவா அப்படிங்கிறார். அப்போ தான் தெரியுது தக 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 தகன்னு தங்கம் இப்படி தொடச்ச விட்டு தான் தெரியுது தங்கம் இருக்குங்கிறது, அவ்வளோ பூதியாம். அப்படி சேவிக்கணும், சேவை செய்தவொடனே உனக்கு உனக்கு வரம் கொடுக்குறேன்னு. என்ன வரம் கொடுக்கணும் உனக்கு, என்ன காரியமாகலை, இல்லை குழந்தை இல்லை, ரெண்டு ராணி, ரெண்டு ராணி இருக்கா எனக்கு, ஒரு குழந்தை இல்லை. சரி என்ன பண்ணோம், எனக்கு ஒரு குழந்தை வேணும், ரெண்டு ராணி இருக்கா, ரெண்டு குழந்தை வேணும் கேட்டு போக வேண்டியது தானே, பிரச்சனை இல்லாமல் சண்டை இல்லாமல் இருக்குமா. எனக்கு ஒரு குழந்தை வேணும் ராஜ்யத்தை ஆள்றதுக்கு. பார்த்தார், இப்படி மேலே பார்த்தார், பக்கத்தில் மாம்பழம் மாங்கனி அந்த மாமரம் இருக்கு, மாங்கனியை பறித்தார். அப்படி மனசில் தியானம் பண்ணிட்டார், வரப்பிரசாதமாக அப்படி கொடுத்தார். இந்த மாம்பழத்தை சாப்பிட சொல்லு குழந்தை பிறக்கும். ஊருக்கு போயிட்டான், ஊருக்கு போயிட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, மாம்பழம் கிடச்சோத்தோ எப்படியும் எனக்கு குழந்தை உண்டு, நாங்கள் தானே சாப்பிட்டு தொலைணும், நீ சாப்பிட்டா பிறக்க போகிறது கூட எங்கள்கிட்ட. என்ன எங்கள்கிட்டங்கிறேங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யார் இதை சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. ஆஹா, ரெண்டு பேருக்கும் வேணும், பார்க்குறான் ஒன்றும் புரியல. சரி மாம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக பாதி பாதியாக திருத்தினா, ரெண்டு பாதியை இவளுக்கு ஒரு பாதியை அவளுக்கு ஒரு பாதியை கொடுத்துட்டேன்னு சரியாக போச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாச்சு, கர்ப்பவதி ஆகிட்டா, குழந்தை பிறக்க போகிறது தாதி, ஒரே சந்தோஷம் உனக்கு, ரெண்டு பேர் வயிற்றுலையும் கர்ப்பம் இருக்கணும்னு ஒரே சந்தோஷம். ஆஹ் பரவாயில்ல, ஒன்று கேட்க போனோம் டபுள், இன்னைக்கு ஒன்றுக்கு நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனா, நம்ம போய் நிற்போம்ட்டோம்மா, போய் நின்றுவோம், என்னென்ன பார்க்க மாட்டோம். 25 ரூபாய்க்கு ஒரு வருஷம் அதை வாங்க மாட்டோம். 50 ரூபாய்க்கு ஒன்று ஃப்ரீ, 25 ரூபா அதுவும் 65 ரூபா தான். ஆ 50 ரூபாய்க்கு ஒன்று ஃப்ரீ அப்படின்னா அதை போய் வாங்குவோம். இந்த 25 ரூபா வசதியாக நம்ம சிரமப்பட்டு வாங்கியிருக்கேன், இது இந்தியன் ப்ராடக்ட் சுவாமி. ஆஹா அது வேண்டாம், அவன் பேர் ஃபாரின் ப்ராடக்ட், ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ தரான், அவன் ஏன் ஃப்ரீ தர மாட்டான், ஒன்றுக்கு ரெண்டு மணக்கு விலை வச்சுட்டு அங்கே போய் நிற்போம் நம்ம. ரெண்டு குழந்தை கிடச்சிதுன்னா ஒரே சந்தோஷம். ஆஹாஹா சரி, எங்கேயிருந்து விழுந்துருச்சுன்னு ஓடி வரா. என்ன இல்லை, ஒரு பாதி தான் பிறந்திருக்கு, என்னது ஒரு பாதி பிறந்திருக்கா, அப்போ அங்கே போய் பாரு இன்னொரு பாதி பிறந்திருக்கு, ஓ அப்போ ரெண்டையும் சேர்த்துவை ஒட்டலை. சரி இந்த மகரிஷியை போய் பார்ப்போம், என்ன பண்ணுறது இல்லையே பிரச்சனைன்னு சொல்லிட்டு நேராக அந்த மகரிஷியை போய் காட்டில் போய் பார்க்குறான். மகரிஷி இல்லை அந்த இடத்துல, தபஸ் பண்ண இடத்துல காலம் சுற்றி சுற்றி வந்தால் ஒன்றும் காலம் பார்த்தான். இதை வச்சுட்டு இன்னுமே நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, என்ன பண்ணுறது, குழந்தைய தூக்கி போடணும், மனசு வரல. அப்படி ஆசை ஆசையாக கேட்ட குழந்தையாச்சே, மரத்தடியில் ரெண்டுத்தையும் போட்டான், வந்துட்டான் ஊருக்கு வந்தாச்சு ராஜா. அங்கு ஜரான்னு ஒரு பேய் இருந்தது அந்த மரத்தில், அது வந்தது பார்த்தது குழந்தை பார்த்தது, ஆஹா எதிர்காலத்தில் நன்னா இருப்பானே இவன், பெரிய அசுரனாக வரக்கூடியனாச்சே, இவனை இழக்கக்கூடாது என்பதாக அவனை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தது, அவனுக்கு ஜரான பேர் வச்சது, அப்படி வாலிபன் ஆக்கிச்சு ஊருக்கு அமுச்சு கொடுத்து நேரம் வந்துட்டான். ஏன்னா காட்டிலே விட்டுட்டு வந்தேங்களே, என்னது ஒன்னா காட்டில் விட்டு வந்தேன் நான், திட்டத்தட்ட இவ்வளோ பெரிய உருவம் வந்து நின்னா என்ன பண்ணுவோம், பாலகனா வந்து யாரு என்ன, நான் தான் ஜராசந்தன், நீ தான் உனக்கு பேர் வச்சது, பேர் வச்சு என்ன குழந்தைய பேர் வைக்கல, குழந்தை குழந்தைய கொண்டு வச்சான், ஓ நீ ஜராசந்தனா, ரெண்டு பாதியாக காட்டில் கொண்டே விட்டேல, ஆமாம் அதுதான் நான் அப்படிங்கிறானா, ஒரே சந்தோஷம், என்ன நல்ல புஷ்டியாக தன்னா திடகாத்திரமாக இருக்கான் குழந்தை, சரி வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்பேற்பட்டதான இந்த ஜராசந்தன்
அந்த பேய் என்ன பண்ணுது, தனக்கு இருக்கிற வரத்தெல்லாம் சேர்த்து பலத்தம் பலமா அவனுக்கு கொடுத்துருதான். அதனால அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த ரீதியா என்ன பண்ண, 20,100 ராஜாக்களை சம்ஹாரம் பண்ணியாச்சுன்னா இந்த உலகத்துல அவன்தான் ராஜா, பேரரசனாக கூடிய ஸ்திதியாம். 20,080 பேர் அரஸ்ட் பண்ணிட்டான், இன்னும் 20 பேர் பாக்கி, யாரும் யாரும் தேடின்னு இருக்காவாம். ராஜசூகை அகம் பண்றான் யுதிஷ்டிரன், அவனுக்கு தனியா காண்டவ பிரசன்னு ஒரு இடத்த கொடுத்து பண்ண சொல்றார். உடனே என்னன்னா, ராஜா அந்த காலத்துல ராஜான்னா உடனே அஸ்வமேத யாகம் பண்ணணும். அஸ்வமேத யாகம் பண்ணுறான், கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான், நான் எங்கே போய் சண்டை போடுறது, எந்த பக்கம் போகிறது, எனக்கு வழி சொல்லுங்க. நீ ஊர் அலைஞ்சு தெரியலாம் வேண்டாம், நீங்கள் வாங்க நம்ம போகலாம், அந்த அஸ்வமேதத்தை அப்படி கட்டி போட்டுவிட நம்ம போய்க்கலாம் வான்னு சொல்லி எல்லாரும் ஏச்சின்னு வரேன். எல்லாரையும் பிராமண வேஷம் போட்டுன்னு வரலாம். அப்படி பிராமண வேஷம் போட்டுன்ட்டு வந்து 5 பேரும் வர, 6வது பேரும் வரா, யாருன்னா கிருஷ்ணன். முதல்ல கிருஷ்ணன் தான் போயின்னு இருக்கான், எல்லாம் பிராமண வேஷம் போயின்னு இருக்கான். ஜராசந்தன் அவ அங்கே போனவன, ஜராசந்தன் யுத்த காலத்தில் இருந்துட்டு இருக்கான், எங்கே இருக்கான்னா யுத்த காலத்தில் இருக்கான், அங்கே போனால் சண்டை போட்டுருக்கான். அப்படியே முஷ்டியை ஏத்தின்னு யார் யார் வந்து மோதுறாலோ அத்தனை பேர் மோதலாம், ஏறுதுகள்லாம் மோதுறது, அப்படி ரெண்டா பிரித்து தூக்கி போடுறான். பலிஷ்டாலாம் அப்படி மல்யுத்தத்தில் சிறந்தவாள்லாம் சண்டை போட்டுருக்கான், எல்லாரோடையும் சண்டை போட்டு தனவை எடுத்துட்டு இருக்கான். நான் தோலை சுவாமி எங்களுக்கு யாச்சகம் வேண்டும், யாச்சகம் வேணுமா, வந்து கேட்குற இடத்த பாரு, திரும்பி பார்க்குறான். பிராமணோத்தமர்கள், ஹே பிராமணோத்தமர்களே, இந்த இடத்துல வந்து யாச்சகம் கேட்குறீரே, உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும், உன்னோடு சமர் புரிய வேண்டும், அதான் எங்களுக்கு யாச்சகம் அப்படிங்கிற. ஓஹோ, இப்பெல்லாம் பிராமணால் அப்படி ஆயாச்சா, சரி பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். யார் அது பார்த்துட்டு இருக்கான், அப்படி குத்து பார்க்குறான். ஏன்னா அது எலும்புந்தோலமாக நிற்கிறான் அர்ஜுனன். இன்னொரு பக்கம் முதல்ல இது முதல்ல ஒன்று வந்து எது என்னது, இப்படி உத்து பார்க்குறான் கண்ணங்கரையர்னு. நீ பார்ப்பானா, நீ இப்படி இருக்க கண்ணங்கரையன் இருக்கிய, பார்த்தா சொல்ல முடியலையே, அப்படி எம்பர் அப்படி பூனலை போறேன்னு ஜாம்னு நின்றுருக்கு. மூஞ்சியை பார்த்தா ஐயோ பச்சை வாசனை பால் வாசனை இன்னும் போல போட்டிருக்கு. இந்த பக்கம் தெல்லு, இந்த பக்கம் தெல்லு அர்ஜுனன், இந்த பக்கம் தெல்லு நகுலன் சகாதேவன், ஐயோ கடைக்குட்டி பிறகு ஏதோ வச்சுனா யுதிஷ்டிரன், ஐயோ ஏ பிராமண பரமசாத்வியா இருக்கிறேன், நீங்களாம் எங்க சண்டை போட போறேன். அப்ப அந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, பீமன், பீமனை காமிக்கிறான். இந்த பிராமணன் குண்டா கொழுக்கன்னு இருக்கான், இவன் தனவா அடக்கணும், இவன் அனுப்புங்கோ சண்டை போடுறான், ஜெயிக்கவே முடியல, சண்டை போட்டுட்டே இருக்கான். எம்பெருமான் என்ன கிருஷ்ணன் என்ன பண்ண, அப்படி பார்த்துட்டே இருந்தான். பீமன் வந்து பாக்குறான், என்னால ஜெயிக்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. தர்பை எடுத்தான் எம்பெருமான், அப்படி ரெண்டா கிளினான், தலையை வேறு பக்கம் போட்டான், காலை வேறு பக்கம் மாற்றி போட்டான். இவன் பார்த்தான், இவன் சரியாக பார்க்கல. உடனே என்ன பண்ணான், அவன் ரெண்டா கிழிச்சு இப்படி தூக்கி போட்டான். அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணன் என்ன பண்ணான் பார்த்தான், ரெண்டா தர்பை உடைச்சான், தூக்கி போட்டான். சரி தானும் ரெண்டா இடத்துக்கு தூக்கி போட்டான். ஆனால் ஒன்றா சேர்ந்து விடுத்து, ஏன்னா ஜராங்கிற பெயினால் ரெண்டா ஒன்றா சேர்ந்து தானே, அது அதை ஒன்றும் பண்ண முடியாது. உடனே திருப்பி கிருஷ்ணனை பார்க்குறான், என்னது நான் திருப்பி இன்னும் யுகாந்திரம் சண்டை போட்டுருக்குமா, என்னால் முடியல, என்னை விட்டுடு அப்படிங்கிறான் கெஞ்சுறான் பீமன். அப்படி ஆகி போடுது அவனுக்கு. மறுபடியும் எடுக்கிறான், நன்னா பாருன்னு ஒரு மொழி முழிக்கிறான் பிரம்மஹத்தியை. எத்தனை தடவை சொல்லித்தருது, ஒரு சூக்ஷமாக ஒன்று சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி எடுக்கிறான் ஒரு கிள்ள. இதை இப்படி தூக்கி போட்டான், இதை பார்த்தா அப்படி திருப்பி தூக்கி போடுறான். ஆஹா மாற்றி போடணுமா, சரி சரி எடுத்தான். ரெண்டு காலையும் இப்படி ரெண்டாக பிச்சானா, தலைமாடு கால்மாடு இருந்தா தூக்கி போட்டானான். ஒரே சமயத்தில் 20,000 அசுர அரசர்களை அப்படி அங்கமாய் வந்தனின் பல்லு கட்டி கீழே ராஜசோயமும் பூர்த்தி ஆகி பூர்த்து. இவன் ராஜாவாயிட்டான் யுதிஷ்டிரன். எப்பேற்பட்ட கிருஷ்ணன் பாருங்க, மலையத்தனை காரியத்தை இப்படி திருணமா பண்ணி கொடுக்கிறான் எம்பெருமான் கிருஷ்ணன். ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப, அதனால அவன்கிட்ட போய் என்னன்னு நமக்கு ஏற்றது என்னன்னு பார்த்து கேட்கணும். ஒன்னு ஒன்னா கேட்டு இருக்கக்கூடாது, போய் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனும், குழந்தை பிறக்கணும், பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கும் குழந்தை பிறக்கணும், எனக்கு பேரன் வேணும், என் பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும், இப்படி ஒன்றுனா கேட்டுருக்கக்கூடாது. நீயே கதி சிவன் நாராயண சொன்னோம், சனம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணன் மகன் ஆச்சாரியன் காமிச்ச கொடுத்த வழியில பத்ததியில போய் எம்பெருமான் திருவடி வாரத்தில் விழுந்துட்டா எது எது ஹிதமோ அத்தனையும் பண்ணி கொடுப்பானாம் எம்பெருமான். இந்த மாதிரி அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லு கட்டிற்கீழே
ஆரம்பிக்கிச்சியே முடிஞ்சு போயிருது. என்ன பண்ணுறது, நாழி வேறணும் இல்லை. மேற்கொண்டு நாளைக்கு தொடரும் என்பதாக. அங்கன்மா ஞாலத்தரச அபிமான பங்கமாய் வந்து நின் பல்லை கட்டி கீழே சங்கம் இருப்பால் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சேதே மேல் விழியாமோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேன் நோக்குதியால் எங்கு மே சாபம் இழிந்தேலோரம்பாவாய் மா அரிமலை மஞ்சள் மன்னி கிடந்திறங்கும் சீரிய சங்கம் மறைவுற்று தீவிழித்து வேரிமையர் பொங்க எப்பாரும் பேர்ந்து தீ மூறி முந்து முழங்கி புறப்பட்டு போதனமா போல நீ பூவை பூவன் உன் கோயில் நின்றங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் மாறாய் இந்த அருளையலோரம்பாவாய் கோதாதிரவடிகளே சரணம்.